உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்தியன் 2 படத்தை இயக்கி வரும் சங்கர் கமல் குறித்து பேசும்போது, இந்தியன் 2 படத்தில் கமல் ஒரு புதிய மொழியை பேசியுள்ளார் என்று கூறியிருக்காரு. 20 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கர் மற்றும் கமல் மீண்டும் இணைந்திருக்காங்க. இந்தியன் படம் தமிழ் சினிமாவில் வரலாற்று காணாத வெற்றியை படைத்த நிலையில் இந்தியன் 2 இன்னும் பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கு. இதில் 90 வயது சேனாதிபதி கதாபாத்திரத்தில் கமல் நடித்திட்டு இருக்காரு. காஜல் அகர்வால், பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், சித்தார்த், பாபி சம்ஹா உள்ளிட்ட பலர் இந்தியன் 2 நடிச்சிட்டு இருக்காங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் திரையுலகமே ஒன்று கூடி உலக நாயகன் கமல் ஹாசனுக்கு மரியாதை செலுத்தியது. இந்த விழாவில் தன்னை செதுக்கிய 60 ஆளுமைகள் குறித்து நடிகர் கமல் கூறியிருக்காரு. கமலுக்காக இசைஞானி இளையராஜா ஸ்பெஷல் கச்சேரி ஒன்றையும் நடத்தி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருந்தார். கமல் 60 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் சங்கர் கமல்ஹாசன் குறித்து சில சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். பின்னர் இந்தியன் 2 படத்தில் கமல்ஹாசன் குஜராத் மொழி பேசியுள்ளதாகவும் கூறியிருக்காரு. இந்தியன் 2 படத்தின் ஷூட்டிங் குவாலியர் உள்ளிட்ட இடங்களில் நடந்து வருவதால் குறிப்பிட்ட சில காட்சிகளில் கமல்ஹாசன் குஜராத் மொழியில் பேசி நடித்திருக்காராம். இயக்குனர் சங்கர் கமல் இந்தியன் 2 படத்தில் குஜராத் மொழி பேசியுள்ளதை ரிவீல் செய்த நிலையில் மேடையில் இருந்த கமல்ஹாசன் குஜராத் மொழியில் சில வார்த்தைகளை பேசி அசத்திருந்தார். இந்தியன் படம் தமிழ்நாட்டு அரசியலை பேசிய நிலையில் இந்தியன் 2 படம் இந்திய அளவில் அரசியலை பேசும் என எதிர்பார்க்கப்படுது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்தி நரேன் நடிப்பில் வெளியான கைதி படம் 25 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. சமீபத்தில் 100 கோடி வசூலை தாண்டிய கைதி படம் பலரது பாராட்டுகளையும் பெற்று வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. கைதி படத்தை தாமதமாக கார்த்திக் சுப்ராஜும் படம் குறித்து புகழ்ந்திருக்காரு. இந்நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் கைதி படத்தை வெற்றி படமாக்கிய அனைவருக்கும் நன்றி என ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காரு. மாநகரம் படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்தி, நரேன், தீனா, பேபி மோனிகா, மாளவிகா அவினாஷ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 25 கைதி படம் வெளியானது. சுமார் 800 கிலோ போதை மருந்தை பிடித்த போலீசாரை ஒட்டுமொத்தமாக அழிக்க நினைக்கும் போதை கும்பல் கூட்டத்தை ஆயுள் தண்டனையில் இருந்து வெளிவந்து தனது மகளை பார்க்க போராடும் ஒரு கைதி எப்படி அதை அழித்து போலீசாரை காப்பாற்றினான் என்பதுதான் கைதியின் கதை. பருத்தி வீரன், ஆயிரத்தில் ஒருவன், தீரன் அதிகாரம் ஒன்று என பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துள்ள நடிகர் கார்த்தியின் முதல் 100 கோடி வசூல் செய்த படமாக கைதி மாறியிருக்கு. வரும் டிசம்பரில் அன்னி ஜோதிகாவுடன் கார்த்தி நடிக்கும் தம்பி படம் வெளியாக உள்ளதால் கார்த்தியின் மார்க்கெட் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுது. தீபாவளி விருந்தாக வெளியான கார்த்தியின் கைதி படம் வெற்றிகரமாக 25 நாட்களை கடந்து திரையில் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய மக்களுக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தனது நன்றி தெரிவித்துள்ள லோகேஷ் கனகராஜ், அப்படியே அந்த கொசு மருந்து அடிச்ச மிஷனுக்கும் ஒரு குட்டி நன்றி என மிஷன் கண்ணுடன் கார்த்தி நிற்கும் கார்ட்டூனையும் பகிர்ந்திருக்காரு. லோகேஷ் கனகராஜின் அந்த ட்விட்டருக்கு பதிலளித்துள்ள ஆடைப்படை இயக்குனர் ரத்னகுமார், அப்படியே தளபதி 64 கிளைமேக்ஸ்ல என்ன ஆயுதம் வரப்போகுதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என லோகேஷை நட்பு ரீதியாக கலாய்த்திருக்காரு ரத்னகுமார். கைதி படத்தின் வெற்றிக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ், விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன், ஆண்ட்ரியா சாந்தனு என நட்சத்திர பட்டாளத்தையே வைத்து இயக்கி வரும் தளபதி 64 படத்தின் மீது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தின் எதிர்பார்ப்பும் எகிரிருக்கு. லோகேஷ் கனகராஜின் ஆச்சரியமூட்டும் திரைக்கதை காட்சிகளும் விஜயின் மாஸ் மற்றும் விஜய் சேதுபதியின் ஆக்டிங் என வேற லெவலில் படம் வரும் என எதிர்பார்க்கப்படுது.